ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள் போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, வர்ச்சுவல் சேவாவில் கொஞ்சம் நாட்களுக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டேட்ஸுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க 4 மணிக்கு. அந்த டிக்கெட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து புக் ஆகிடுச்சு. இன்னொரு 3 டேஸ்க்கு மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஜனவரி 13ஆம் தேதியில் இருந்து ஜனவரி 22ஆம் தேதி, இந்த 10 நாளைக்கு வந்து சொர்க்கவாசலில் வந்து திறந்திருக்கும் அந்த வைகுண்ட துவாரம். ஸோ இந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து ஒரு 1/2 hour ஒரு 45 minutes வந்து ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. ஸோ 11, 12, and 26 இந்த 3 டேட்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 300 rupees டிக்கெட் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜனவரி மாதம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஜனவரி 13 to ஜனவரி 22 இந்த நாட்களுக்கு 20,000 டிக்கெட், ஒரு நாளைக்கு 20,000 டிக்கெட்டும், மற்ற நாட்களுக்கு 12,000 டிக்கெட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் வந்து ஈஸியாக புக் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு ரேட்டிங் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் கம்யூனிட்டி டேப்பில். ஸோ அதில் வந்து கேட்டிருந்தேன் டிப்ஸ் வேணுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எஸ்க்கு வந்து 76% வந்து நீங்கள் ஓட் பண்ணியிருக்கீங்க, நோக்கு வந்து 9%. ஸோ மேபி அவங்களுக்கு புக் பண்ண நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் அவங்க நோ சொல்லிக்கலாம். ஷார்ட்டாக சொல்லுங்கன்றதுக்கு 15%. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக டிப்ஸ் பார்க்கலாம், நாளைக்கு 300 rupees டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஷார்ட் டிப்ஸ் மாதிரி பார்க்கலாம். அண்ட் அடுத்து நிறைய பேர் கருட சேவை எண்ணிக்கணும் கேட்டிருந்தீங்க, ஜனவரி மாதம் வந்து கருட சேவை எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதையும் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாளைக்கு மார்னிங் 24th காலையில் 9 மணிக்கு வந்து 300 rupees டிக்கெட் வந்து ஜனவரி மந்த்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ காலையில் நீங்கள் 9 மணிக்கு கரெக்டாக வெப்சைட்டில் போனீங்கன்னா, ப்ளீஸ் கிளிக் ஹர் டு புக் ஸ்லாட்டட். நாளைக்கு வந்து ஸ்பெஷல் என்ட்ரின்றதுனால இங்கே வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த கிளிக் ஹர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிளிக் ஹர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் போனீங்கன்னா, இங்கே tirupatibalaji.ap.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு மார்னிங் அதை மாற்றிடுவாங்க. ஸோ அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இங்கே லாகின் இருக்கு இல்லையா. ஸோ இதை போய்ட்டு கிளிக் பண்ணிங்களா, இங்கே ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர்ச்சுவல் கியூவில் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த கிளிக் ஹியரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் ஹியரை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட்டிங் டைம் வந்து போகும். ஒரு 6 பேருக்கு மேலே வந்து புக் பண்ணுறீங்கன்னா, ஸோ ஒன்று வந்து லேப்டாப்பில் பண்ணுங்கள், இன்னொரு ஐடி வந்து ஃபோன்லேயும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 மொபைல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 மொபைலையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கம்மியான டைமிங் போகுதோ அதை சூஸ் பண்ணி அதை புக் பண்ணுங்கள். ஸோ ஒரே டேப்லேயே இருக்காதிங்க, ஸோ 2-3 டேப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி அந்த கிளிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைம் போகும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து டைம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு நம்ம மொபைல் நம்பர் போட்டு உள்ளே போயிட்டு புக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இதில் டைம் முடிஞ்சிடும். ஸோ கரெக்டாக இதில் டைம் முடிஞ்சு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து லாகின் ஐடி இதுலேயும் வந்துடும். ஸோ இதில் புக் பண்ணி முடித்த உடனே நம்ம இதுலேயும் வந்து அடுத்து புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 6 பேருக்கு மேலே புக் பண்ணணும்னா இந்த மாதிரி 2-3 வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று லேப்பும் ஒன்று ஃபோனில் தான் கிடையாது, இன்னொரு டேப் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து லாக் கிளிக்கே கொடுத்து அதே மாதிரி டைம் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு லாகின் கூட இன்னொரு டேப் கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு லேப்டாப் ஒரு ஃபோன் இல்லை ரெண்டுமே ஃபோன் அந்த மாதிரி வந்து 2-3 லாகின் ஐடி உள்ளே போயிட்டு நீங்கள் இருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வர்ச்சுவல் கியூ டைம் வந்து முடிஞ்சோடனே நம்ம வந்து மொபைல் நம்பர் போடணும். ஸோ மொபைல் நம்பர் போட்டு இந்த கேப்ஷா கூட கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. இப்போ நான் வந்து ஓடிபி போடுறேன். ஸோ நீங்கள் போடுற மொபைல் நம்பர் வந்து ஓடிபியில் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிற கண்டிஷனில் இருக்கணும். ஸோ கரெக்டாக மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓடிபி கரெக்டாக என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து க்ரீனாக தான் இருக்கும். கரெக்டாக 9 மணிக்கு வந்து உள்ளே போயிடுங்க. கரெக்டாக கிளிக்கியர் கொடுத்து கரெக்டாக 9 மணினா 8:59 வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி கிளிக்கியர் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு க்ரீனாக தான் இருக்கும். ஸோ ஜனவரி 13ஆம் தேதியில் இருந்து 22ஆம் தேதி இருக்கும் அந்த 10 நாளில் உங்களுக்கு எந்த டேட்ஸ் கிடச்சாலும் வந்து நீங்கள் 300 rupees டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த டேட் கிளிக் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி அவைலபிலிட்டி காமிக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 14 or 15 இன்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டேட்டுக்கான அவைலபிலிட்டி ஸ்லாட்ஸ் வந்து கீழே காமிக்கும். ஸோ நான் வந்து 4ஆம் தேதிக்கு புக் பண்ணும்போது எடுத்த வீடியோ இது. நீங்கள் நாளைக்கு ஜனவரி மாதம் எந்த டேட் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து இங்கே இருக்கும். சப்போஸ் ஜனவரி 15, 16, 17 அந்த மாதிரி எந்த டேட் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட் இங்கே இருக்கும். அந்த டேட்டுக்கு உண்டான கீழே அவைலபிலிட்டி ஸ்லாட்ஸ் இங்கே இருக்கும்.
ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி அவைலபிலிட்டி கம்மியாக இருக்க ஸ்லாட் வந்து சூஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள் அவைலபிலிட்டி 5 டிக்கெட் தான் இருக்குது, அண்ட் இதில் பாருங்கள் 24 டிக்கெட் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கிறத சூஸ் பண்ணாதீங்க. 700, 800 இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எது மேக்ஸிமம் அதிகமாக இருக்கோ அந்த டிக்கெட் வந்து சூஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்லாட் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் காலையில் 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி, ஸோ காலையில் நேரத்தில் இந்த நேரத்துலேயும் வந்து சூஸ் பண்ணோன்னு பார்க்காதீங்க. ஈவினிங் ஒரு 6 மணி, 7 மணி, 8 மணிக்கு அதிகமாக டிக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அவைலபிலிட்டி அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கண்டிப்பாக இந்த 10 நாளைக்கு வைகுண்ட துவாரம் வழியாக போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணுன்னா கண்டிப்பாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஸ்லாட் அதிகமாக இருக்கிறது சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு. இப்போ அடுத்து, ஸோ சப்போஸ் நீங்கள் 9 மணிக்கு உள்ளே போகும்போது சில டேட்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஆரஞ்ச் கலரில் இருந்துச்சுன்னா, அஸ்யூம் இட் இட் இஸ் ஜனவரி மந்த், ஸோ இது வந்து நவம்பர் மந்த் தான், ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஜனவரி மந்த்தை இப்போ அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சில டேட்ஸுக்கு ஆரஞ்ச் கலரில் இருந்துச்சுன்னா அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆரஞ்ச் கலர்லனா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபில்லிங், ஸோ முக்காவாசி டிக்கெட், 90% டிக்கெட் வந்து ஃபுல்லானால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஆரஞ்ச் கலராக மாறும். ஸோ இந்த மாதிரி டேட்ஸ் வந்து உள்ளே போகாதீங்க, கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிறதுலே வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு புக் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் கொண்டு காமிக்கிறேன். 5th அன்றைக்கி நான் கிளிக் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆரஞ்சாக தான் காமிச்சிருக்கு. ஸோ அதுக்கான அவைலபிலிட்டி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கீழே. ஸோ 5th or 6th ஏதோ ஒரு நாள் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன், அவைலபிலிட்டி பாருங்கள் ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், க்ரீனாக இருக்கிறது மட்டும் சூஸ் பண்ணுங்கள், நாளைக்கு எது வந்து ஆரஞ்சாக மாறிச்சோ அது வந்து கிளிக் பண்ணாதீங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன டிப். ஸோ 13ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதிக்குள்ளே எந்த டிக்கெட் கிடச்சாலும் 300 ரூபீஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் வந்து டேட் பார்த்துட்டு ஸ்லாட் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் மேக்ஸிமம் 6 பேருக்கு வந்து நீங்கள் புக் பண்ண முடியும். ஸோ மினிமம் நீங்கள் ஒருத்தருக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் அடிஷ்னல் லட்டுஸ்க்கெலாம் வந்து போட்டு வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அங்கே போய் டேரெக்டாக லட்டு வாங்கிக்கலாம். ஒரு லட்டு வந்து எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்தீங்கன்னா லட்டு வந்து கொடுப்பாங்க, அண்ட் உண்டி ஆஃபரிங்ஸ் கூட நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் போட்டுக்கலாம், உண்டியில். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கரெக்டாக நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து டக்குன்னு சூஸ் பண்ணிட்டு இந்த டிக் இருக்கு இல்லையா, ஸோ டிக் மார்க் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக கண்டினியூ கொடுங்க டக்குன்னு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இங்கே வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் யாருக்கு புக் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமு, ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸோ அதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஐடி கார்டு நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டைப்பும் பண்ணலாம், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனா நீங்கள் நோட் பேடில் வந்து காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ 4 பேர், 5 பேர், 6 பேருக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா நோட் பேடில் கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸு, உங்களோட ஆதார் நம்பர் எல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணி இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் அதுக்கு தான். அப்படி இல்லைனா ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் எல்லாம் பார்த்து வச்சு. ஸோ இப்போ அடுத்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு இந்த பேஜில் தர்ஷனம் டேட்டு, டைமு, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாமே இங்கே மேலே காமிக்கும், அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேஜில் பில்கிரிம்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு கீழே கண்டினியூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இதில் ஒருத்தருக்கு மட்டும் புக் பண்ணிக்கிறதுனால எனக்கு ஒருத்தவங்களோட டீடைல்ஸ் மட்டும் வருது, நீங்கள் 4-5 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரோட டீட்டெயில்ஸுமே இங்கே கீழே காமிக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே வந்து பே நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. பே நவ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலயமா நீங்கள் பண்ணலாம், அண்ட் இன்னொன்று வந்து நெட் பேங்கிங் மூலயமா நீங்கள் பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலயமா பண்ணலாம், அண்ட் யூபிஐ மூலயமா நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வந்து கார்டு மூலயமா பண்ணுறேன், ஸோ அதனால் கார்டு வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் ஆட் நியூ கார்டுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கார்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆட் நியூ கார்டை நான் கிளிக் பண்ணோடனே எனக்கு கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி காலம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நான் பே வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கார்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டுட்டு இப்போ வந்து எனக்கு ஓடிபிக்கான காலம் வந்து வந்திருக்கு. சப் ரேர் கேஸில் நீங்கள் கார்டு நம்பர்லாம் போட்டுட்டு பே கொடுக்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா யூபிஐயில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாருக்கும் வராது, நான் ரேராக சொல்கிறேன். பேமெண்ட் பண்ணும்போது கார்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டு பேமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் வழியாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சப்போஸ் இன்டர்நெட் பேங்கிங்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீங்கள் கார்டு வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2-3 பேமெண்ட் மெத்தட் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். ஸோ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்தோன்னே பாருங்கள் இங்கே எனக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆன உடனே நினைக்கிங்க இப்போது டிக்கெட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இங்கே மாதிரி போகும், பேமெண்ட் ஹாஸ் பீன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆன உடனே உங்களுக்கு டிக்கெட் வந்து இந்த மாதிரி வந்துடும்.
ஸோ இங்கே நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு மெயிலுக்கு வேணும்னாலும் இங்கே மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சென்ட் டு மெயில் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் டிக்கெட் வந்து புக்கிங் வந்துடுச்சுனாலே, ஸோ தர்ஷன் புக்கிங் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சுனாலே டிக்கெட்லாம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். எந்த மொபைல் நம்பர் போட்டு புக் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர் போட்டு ஈஸியாக எடுத்துலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு 300 ருபீஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 24:09 AM ரெடியாக இந்த மாதிரி இருந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே கிளிக்கர் கொடுத்து ஒரே டேப்லேயே வந்துருக்காமல் 2-3 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன்லேயும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எதில் கம்மி டைம் போதோ அதில் மொபைல் நம்பர் போட்டு கடகடன்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க 5-6 வயசு குழந்தைங்களுக்கு வந்து புக் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஸோ 12 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து தேவைப்படாது. 12 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜனவரி மாதம் கருட சேவை என்னைக்குன்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ பௌர்ணமி கருட சேவை ஜனவரி மாதம் வந்து பௌர்ணமி கருட சேவை 17ஆம் தேதி. ஸோ நீங்கள் ஜனவரி 17ஆம் தேதி புக் பண்ணிங்கன்னா கருட சேவையும் பார்க்கலாம் அண்ட் வைகுண்ட துவாரம் வழியாகவும் போகலாம். ஸோ நான் வந்து கால் சென்டருக்கு வந்து கால் பண்ணி கேட்டப்போ கருட சேவை வந்து 17ஆம் தேதி தான் சொன்னாங்க. பட் இருக்குமா இருக்காதான்றது வந்து டவுட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இருந்தால் வந்து 17ஆம் தேதி இருக்கும். ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு புக்கிங் ஆகிற டிக்கெட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 13ஆம் தேதி புக் ஆகும். அடுத்து அது வந்து வைகுண்ட ஏகாதசி, 14ஆம் தேதி ஜனவரி 14 வந்து வைகுண்ட துவாதசி. இந்த 13, 14 ஃபஸ்ட்டு புக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 17, ஸோ 17ஆம் தேதியும் வந்து சீக்கிரமாக புக் ஆகிடும். இந்த 3 நாட்களும் புக் ஆகிடும். அதுக்கடுத்து லைனாக சாட்டர்டேஸ் புக் ஆகும் அண்ட் சண்டேஸ் புக் ஆகும். ஸோ பொங்கல் ஹாலிடேஸ்லாம் இருக்கிறதுனால சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக புக் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு புக் பண்ணுற ஸ்பெஷல் ரிதர்ஷன் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.